நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட விஸ்வரூபம் 2 வர August 10 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ரன் டைம் 144 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2013 ரிலீஸ் ஆன விஸ்வரூபமோட செகண்ட் பார்ட் தான் இந்த படம். விஸ்வரூபம் 1 ரன் டைம் 149 மினிட்ஸ். இந்த விஸ்வரூபம் 2 ப்ரீக்வல் சீக்வல் ரெண்டையுமே காட்ட போகிறாங்க. அதனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம்னு தான் சொல்லணும். தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜில் ஒரே டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம விஜய் சேதுபதியோட ஜுங்கா ரிலீஸ் ஆன 3 டேஸில் தமிழ்நாடுல மட்டும் அரவுண்ட் 10 crore கலெக்ஷனை கொடுத்துருக்கு. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்திருக்கிறதுனால நிறைய இடங்களில் ஜுங்காக்கு பதில் கடைக்குட்டி சிங்கம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதனால ஜுங்கா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம கார்த்தியோட கடைக்குட்டி சிங்கம் ரிலீஸ் ஆன 17 டேஸில் தமிழ்நாடுல மட்டும் 40 crore மேலே கலெக்ட் பண்ணி ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர்ஸ்னு எல்லோருக்குமே ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்து பிளாக்பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. ஜோதிகாக்கு நெக்ஸ்ட் மொழி பயணம் மாதிரியான படங்களை எடுத்த ராதா மோகனோட டைரக்ஷனில் காற்றின் மொழி ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சிம்பு இந்த படத்தில் கேமியோ ரோல்லையும் வித்தார்த் ஒரு முக்கியமான ரோல்லையும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வித்யா பாலனோட ஆக்டிங்கில் லாஸ்ட் இயரில் ரிலீஸ் ஆன ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இந்த படம். வர October 18 பூஜா ஹாலிடேஸ் வீக்கெண்டில் காற்றின் மொழி ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த்ரிவிக்ரம் சீனிவாஸோட டைரக்ஷனில் 2013 ரிலீஸ் ஆகி 130 crore மேலே கலெக்ட் பண்ணி தெலுங்கு சினிமாவில் ஆல் டைம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆன படம் அட்டரின்டிக்கி டாரிடி. இந்த படத்தில் பவன் கல்யாண் சமந்தா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. DSP மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த படத்தோட தமிழ் ரீமேக் ரைட்ஸ் லைக்கா வாங்கியிருக்காங்க. தெலுங்குல பவன் கல்யாண் சமந்தான்னு பெரிய ஸ்டார்ஸ் நடித்த மாதிரியே தமிழ்லையும் பெரிய ஹீரோ ஹீரோயினை நடிக்க வைக்க லைக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. லாஸ்டாக கத்தியோட தெலுங்கு ரீமேக் கைதி நம்பர் 150 பெரிய ஹிட்டான மாதிரியே இந்த அட்டரின்டிக்கி டாரிடி படத்தோட தமிழ் ரீமேக்கும் ஹிட் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அட்டரின்டிக்கி டாரிடியோட தமிழ் ரீமேக்கில் எந்த ஹீரோ நடித்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஹீரோவோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸ் அவுட் டிவிக்கு.